திருவாரூர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. எங்களது கோரிக்கை அதுதான். ஏனென்றால் மக்களின் நிவாரண பணிகள் முழுமையாக நடைபெற வேண்டும். அது மட்டுமல்ல, பொங்கல் அவர்கள் முழுமையாக கொண்டாட வேண்டும். ஏற்கனவே புயலினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இது ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணமாகவும் இருந்தது. இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதை அனைத்து கட்சிகளும் வரவேற்கின்றன. அனைத்து கட்சிகளும் இந்த கோரிக்கையை தான் வச்சாங்க. ஆனால் ஒத்திவைக்கப்பட்ட பின்பு ஏதோ இவர்கள் அதை எதிர்பார்க்காதது போலவும், இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கை சதி என்பதைப் போலவும் மறுபடியும் எல்லாவற்றிற்கும் எங்களை இழுக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை அறிவித்தது. அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த திரு ராஜா அவர்கள் தான் தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு மனு கொடுத்தார்கள், வழக்கு போட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு ஏதோ நாங்கள் தான் முன்னால் தேர்தலை அணுகுகிறோம், முதல்ல நாங்கள் வேட்பாளரை அறிவிக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். ஆக அவர்கள் அப்படி செய்துவிட்டு உள்ளுக்குள்ளேயே தேர்தல் வர வேண்டாம் என்று நடுக்கத்தோடே வேட்பாளரையும் அறிவித்துவிட்டு இன்று அறிவிக்கப்பட்ட பின்பு ஏதோ இது பாஜகவின் சதி இருப்பதைப் போல பேசுகிறார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நேர்மையாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உள்துறையிடம் இருந்து தகவல் வாங்கி தமிழக ஆட்சியாரிடம் அதற்கான கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மற்ற கட்சிகளிடமிருந்தும் கோரிக்கையை பெற்றுக்கொண்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் தேர்தலை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நான் அங்கே பல நாட்கள் தங்கி புயலில் மருத்துவ சேவை செய்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த மக்கள் இந்த முறை தேர்தலை எதிர்கொண்டிருப்பது சாத்தியமாக இருந்திருக்காது. அதனால் இன்று தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருப்பது சரியான நடவடிக்கை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இதில் எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சியின் கைகளோ பின்புலத்தில் பாஜக இருந்து இயக்குவதோ கிடையாது. ஏனென்றால் அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகள் எங்கள் மீது குற்றம் சாட்டுவதை ஒப்புக்கொள்ள முடியாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு நேர்மையான வலிமையான அரசியலை முன்னெடுத்து செல்கிறோம். இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற கருத்துக்கள், இப்பொழுதுள்ள அரசியல் சூழ்நிலை முற்றிலுமாக மாறும். தமிழகத்தில் ஒரு நேர்மையான அரசியல், ஒரு சரியான கூட்டணி, ஒரு சரியான மக்கள் அணுகுமுறை, மக்களுக்கான நல்ல திட்டங்கள் எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும். இனிமேல் ஏதோ ஏமாற்றி அரசியல் செய்வது, பின்புலத்தில் இருந்து அரசியல் செய்வது, இதற்கு முன்னால் நடந்த தவறுகளையெல்லாம் மறைத்து அரசியல் செய்வது நடைபெறாது. ஏனென்றால் திமுக காங்கிரஸை பொறுத்தமட்டில் அவர்கள் 10 ஆண்டுகாலம் மத்தியில் ஆட்சியில் இருந்து எந்தவித திட்டத்தையும் மக்களுக்கு எடுத்துச் செல்லவில்லை. நான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன். தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. திமுக காங்கிரஸ் ஆட்சி செய்த 2014 வரை நடந்த ஆட்சியில், மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் பட்டியலிடட்டும், என்னால் பட்டியலிட முடியும். 2014 2018 வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று தெளிவாக பட்டியலிட முடியும். அதில் முக்கியமான திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை. அதற்காகத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 27ஆம் தேதி வருகிறார்கள். அதே நாள் கட்சி சார்பாக பல லட்சம் தொண்டர்கள் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய மாநாடும் மதுரையில் நடைபெற இருக்கிறது. ஜனவரி 11-12 தேசிய பொதுக்குழு இருக்கிறது. அதில் தமிழகத்தில் இருந்து 503 பேர் கலந்து கொள்கிறார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த மாதம் 10ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 5-5 பாராளுமன்ற தொகுதிகளோடு பேசுகிறார்கள். அதில் 10ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கடலூர், அரக்கோணம் தொகுதிகளில் காணொலி காட்சி மூலமாக பேசுகிறார்கள். 13ஆம் தேதி விருதுநகர், தேனி, சிவகங்கை, பெரம்பலூர், மயிலாடுதுறை இந்த தொகுதிகளில் காணொலி காட்சி மூலமாக பேசுகிறார்கள். ஆக அதே மாதிரி எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் 21ஆம் தேதி வருகிறார்கள். அவர்களின் ஈரோடு மாவட்டத்தில் அவர்கள் வரும் கூட்டம் நடைபெறும். அவர்கள் வருகை அமைப்பு சார்ந்த கூட்டம். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வருவது கட்சி சார்ந்த பொதுக்கூட்டம்.
ஆக தொடர்ந்து எங்களது வலிமையை நாங்கள் நிலைநிறுத்துவோம். தமிழகத்தில் மக்களுக்கு தொண்டாற்றும் கட்சி, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரும் கட்சி எங்களது என்பதை மக்களுக்கு தெளிவாக புரிய வைப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரியே இப்போ தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப கேஷுவலாக சொன்னீங்க, அன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் நடக்கும் நடக்காமலும் போகும் அப்படின்னு சொன்னீங்க, அது மாதிரியே ரத்து ஆயிருக்கு. யாருக்கு என்ன கட்டில இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு, நீங்க சொல்லி, நீங்க சொல்லிதான் அதெல்லாம் நடக்குதா இல்ல நடக்கிறத நான் சொல்றேன், அவ்வளவுதான் நான் சொல்லி நடக்கும். அதாவது நடப்பதை கணித்து சொல்கிறேன், அவ்வளவுதான். தெளிவா உங்களுக்கு தெரியும், மத்திய தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திடம் கருத்து கேட்டார்கள். மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எங்களால் தேர்தலை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்னா தேர்தல் நடக்கும், இல்லை தயாராக இல்லைன்னு சொன்னால் தேர்தல் நடக்காது. அதனால் அவங்க கொடுக்குற அறிக்கையின்படி நடந்தாலும் நடக்கும் நடக்காமலும் போகணும்னு நான் சொன்னேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நடக்க வேண்டாம், என்னென்றால் அந்த மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நடக்க வேண்டாம் என்பது நான் அன்றைக்கி தெளிவாக பதிவுன்ட்டு இருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நடவடிக்கை இருக்க வேண்டுமே தவிர ஓட்டெடுப்பு நடத்த வேண்டிய நிலையில் அங்கே இல்லை, தேர்தல் நடைபெற வேண்டிய சூழ்நிலையில் அங்கே உள்ள மக்கள் இல்லை. அவர்கள் புயலிலிருந்து தேர்தல் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் தேறி வர வேண்டும் என்பது தான் முக்கியமான எனது நோக்கமாக இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்தினேன். என்ன தப்பா? தப்பு தான். எப்படி எப்படி இல்லாத ஒன்றை அவங்க தேர்தல் ஆணையத்தில் சந்தேகப்படலாம்? இது வந்து எலக்ட்ரானிக் மிஷின் மாதிரி. எலக்ட்ரானிக் மிஷினில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் எலக்ட்ரானிக் மிஷின் சரியாக வேலை செய்யுது. ஆனால் பாஜக வெற்றி பெற்றால் பாஜகவோட தலைவர்களின் உழைப்பு, தொண்டர்களின் உழைப்பு, அவர்கள் நிர்வாகிகளின் உழைப்பு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி விட்டு மிஷின் வேலை செஞ்சிடும். மிஷினாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சு மிஷினில் வெற்றி பெற்றால் அப்போ கிடையாது. அதனால் இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை காங்கிரஸும் மற்ற கட்சியும் சொல்லிக்கொண்டே வருகிறது. இதில் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் போய் முதலமைச்சரை பார்த்ததுனால தேர்தல் ரத்து செய்யப்பட்டு விட்டதான். இதெல்லாம் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு மத்திய பாராளுமன்றத்தில் உறுப்பினராகலாம் இருந்தவர்கள் கூட இன்று இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் தவறு. அவர்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் அப்படி தான் செய்து கொண்டிருந்தார்களா? எங்களை பொறுத்த மட்டில் நேர்மையாக அப்படின்னா நாங்கள் 5 மாநில தேர்தலில் ஏன் 3 நாங்கள் தோற்று போகிறோம்? அதாவது எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருவாரூர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து மகிழ்வாக அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய கட்சி திமுக கட்சி. ஏனென்றால் 60,000 ஓட்டுகளுக்கு மேலே அவர்கள் கட்சியின் மூத்த தலைவர் வெற்றி பெற்ற தொகுதி அது. அதனால் அந்த தொகுதிக்கு நமக்கு உடனே தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்று மற்ற கட்சிகளை விட அவர்கள் தான் அதை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கூட்டணி கட்சியை வைத்துக்கொண்டு ஒரு கோரிக்கை வைக்கிறத வச்சுட்டு அவர்கள் தான் இதில் நடுக்கத்தோடு இதை எதிர்கொண்டார்கள் என்பது எனது குற்றச்சாட்டு. இல்லை, வேட்பாளர் அறிவிச்சுட்டு ஏன் டி ராஜாவை வச்சு அவங்க கோரிக்கை வைக்க கொடுத்தாங்க? ஏன் டி ராஜாவை வச்சு அவங்க கோரிக்கை மனு கொடுக்க வைத்தாங்க? அவங்க கூட்டணி கட்சி தானே, நேராக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டி ராஜா அவர்களே நீங்கள் வந்து மனுலாம் கொடுக்க வேண்டாம், நாங்கள் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்திட்டோம், நாங்கள் தயாராக இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதின்னு ஏன் சொல்லலை? அதனால் இவர்கள் எல்லாம் இரட்டிப்பு வேடம், இரட்டை நிலைப்பாடு தெளிவாக இது தெரியப்படுத்துகிறது. தமிழகத்தில் இவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு பின்பு வழியாக வேறு ஒரு நிலைப்பாடை எடுப்பார்கள் என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறது. இது ஸ்டாலினோட இன்னொரு நிலைப்பாடு. இல்லை, ஏதாவது ஜிஎஸ்டி மூலமாக இன்று மாநிலங்கள் அதிக பலனை பெற்றிருக்கிறது. ஜிஎஸ்டியில் 28% இன்று பொருட்களே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. 123 பொருட்களின் நிலை ஒரே நேரத்தில் பல சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜிஎஸ்டி வந்தப்புறம் எல்லோருக்குமே தெரியும், பருப்பு விலை, காய்கறி விலை எல்லாம் குறைந்திருக்கிறது. நீங்கள் எங்கே வேணாலும் அதை எடுத்து
நீங்கள் பார்த்து கொள்ளலாம், வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஆக நான் பிராண்டட், காலையில் நம்ம ஒரு தட்டு எடுத்தோம்னா அதில் அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள், நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் எதுக்குமே வரியே கிடையாது. ஏதோ இவங்க ஜிஎஸ்டி வரினா புது வரி என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். 17% வகையான வரிகள் போடப்பட்டு அவை ஒன்றாக இணைக்கப்பட்டு இன்று வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ மறைமுகமாக 17 வகையான வரிகள் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆக இது வெளிப்படையாக தெரிகிறது. அதை வைத்து ஏதோ புதிதாக வரிகள் போட்டதை போல முன்னிறுத்துகிறார்கள் காங்கிரஸ் உட்பட. ஆனால் வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டியில். இது தொழிற்சங்கங்கள் தான் இதை நடத்துகிறது. தொழிற்சங்கங்கள் வேண்டுமென்றே ஒரு தவறான நடவடிக்கையில் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் பின்னால் இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால இதை எதிர்கொள்வார்கள். மக்களுக்கு இப்பொழுது உண்மையான நிலை புரியும். இல்லை, அதுதான் வெளிப்படையாக ஒரு தாய் குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் கூட எனது ட்விட்டரில் பதிவு செய்திருந்தேன். இது மிகவும் வருந்தத்தக்கது, அவ்வளவுதான் என்னால் அதிகாரப்பூர்வமாக பாரத பிரதமர் வரும் செய்தி கிடைத்தது. அதை மாநில தலைவர் என்ற முறையில் மாநில முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டியது எனது கடமை. அதற்காக சென்றேன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொகுதியில் உள்ள சில பிரச்சனைகளுக்காக முதல்வரை சந்தித்தார்கள். இவ்வளவுதான் வேறுபாடே தவிர வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு நேர்மறையான அரசியல் சந்திப்பு. யாரு அண்ணன் திருநாவுக்கரசர் தான் இங்கேயும் இல்லையா? அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன மாதிரி இருக்காரு. வரட்டும், அப்புறம் நான் கேட்குறேன். அவருக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு. போயிட்டார், அமெரிக்காவுக்கு போயிட்டார். எப்போ வருவாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதிகாரப்பூர்வமான தலைவர் வரட்டும், அப்புறம் கேட்போனோமா? இல்லை, திட்டங்கள் எல்லாம் எனக்கு தான் தெரியும்.